அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நவம்பர் 23 சந்தை எப்படி முடிவுட்டுள்ளது, நாளை தினத்திற்கான லெவல்ஸை நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நாம் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைட்டில் 23/11, பேங்க் நிஃப்டி க்ளோஸ் அபோவ் லைஃப் டைம் ஹை, அதாவது லைஃப் டைம் ஹைக்கு மேலே மார்க்கெட் முடிவுற்றுள்ளது. நோ செலப்ரேஷன், அதாவது ஒரு சீரிங் கேர்ள்ஸ், அதாவது ஒவ்வொரு விளையாட்டு போட்டியில் இப்போ சீரப் கேர்ள்ஸ்ன்ட்டு வச்சுருக்காங்க. ஒரு கிரிக்கெட் போட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 6-0 எடுத்துட்டால் அதை செலப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் அந்த சீரப் இல்லை. ஏன் அந்த கொண்டாட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். மந்த நிலை, அதாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நாளை தினம் 0-0, ஒரு பெரிய உருட்டு இருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா கடந்த 2 நாட்கள், அதாவது ஓப்பன் 21 இந்த வாரத்தோட ஓப்பன் 18,246, லோ அப்படின்னு எடுத்துட்டால் 18,133. இந்த கடந்த 2 நாட்களோட ஹை இது தான். அப்போ இன்று வந்து 18,325 ஹை வச்சுருக்காங்க. இந்த ஹை என்னவாக அமைந்தது அப்படின்னு பார்த்துட்டா ஓப்பன் ஹை. அப்போது நம்மளுக்கு இந்த 3 நாட்களில் இந்த 18,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரல. இன்று ஆரம்பமே நம்மளுக்கு அமர்க்கலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று முடிவுற்ற அலையிலேருந்து ஒரு 80 புள்ளிகள், அதுவும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஆரம்பம் ஆகிறது. அப்போ ஆரம்பமே அமர்க்கலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அமர்க்கலத்தை தக்க வைத்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இல்லை என்றதே பதில். ஏன்னா மார்க்கெட் என்ன ஆரம்ப விலையோ அதுதான் அதிகபட்சமான விலையாக அமைந்தது. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஆய்வு தான். அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே இது வந்துட்டு கால் ஆப்ஷனுக்கும் ஒரு புட் ஆப்ஷனுக்கு உண்டான போட்டியாளர். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதனை கடக்குமா கடக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதுக்கு தொடராய்வு நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,325. அப்போ நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லியிருக்கிறோம், ஓப்பனுக்கும் ஹையுக்கும் 0 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் அனைத்துமே நம்மளுக்கு லோவாகத்தான் அமைய வேண்டும். அப்போது மார்க்கெட்டில் ஒரு நாள் பயணம் நம்மளுக்கு 100-130 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஓப்பன் ஹை அப்படின்னா அப்போ லோ வந்து நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ்லேருந்து 130 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு லோ இந்த பக்கம் தான் வரணும். இந்த ஹையை பிரேக் பண்ணாத வர இந்த பக்கம் நம்மளுக்கு டார்கெட் இதை வச்சு நம்ம செட் பண்ணலாம். கரெக்டாக 100 பாயிண்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது. இதுவரை ஒரு நாள் பயணமாக எது அமைகிறதோ அதன் வாய்ப்பாக நாம் கருதுகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, ஓப்பன் மார்க்கெட் இங்கே இருக்குன்னா லோ 18,646. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 80 புள்ளிகள். அப்போ இன்றைய மார்க்கெட்டோட ரேஞ்சு என்னவாக இருந்திருக்கு, 80 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மொமெண்டம் கொடுத்துள்ளது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இன்றைக்கி பயணம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. மந்தநிலை காரணம் அப்படிங்கிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது நிகழ்ந்துள்ளது. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போதைக்கு இது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்துட்டு அதுவும் ஸ்பாட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இம்பேக்டட் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு பயணம் எப்படி நம்மளுக்கு தெரியாது. அதனால் எண்டிங் பாயிண்ட், அதாவது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரீமியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறது 18,300 கால் 300 புட். அப்போது நேற்று வந்து 18,200 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த சந்தை இன்று 18,300 கால் புட்டுக்கு சென்றுள்ளது. இதனுடைய 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 80 புள்ளிகள் வருது. அப்போ 18,380 18,220 இதுதான் சந்தையோட எல்லையாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ 18,300 கால் புட்டோட ஹையை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். 18,300 கால் நம்மளுக்கு லைஃப் ஹை அப்படின்னு எடுத்து, லைஃப் ஹைனா இந்த வாரத்தோட இதில் அதிகபட்சமான ஹையஸ்ட் ஹைக்கு பதிலாக நான் லைஃப் டைம் ஹைன்னு சொல்லிட்டேன், அப்படி கிடையாது. இந்த வாரத்தில் ஹையஸ்ட் ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு 223 ரூபாய் வச்சுருக்கு, லோயஸ்ட் லோ 27 ரூபா.
இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் 73 ரூபாய் ஹை, அப்போ நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியுள்ளது. அப்போ நேற்றைய ஹையிக்கு மேல் நிற்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருந்தால் நம்மளுக்கு 18355 எப்போது வேண்டுமானாலும் அடையலாம். லோ நம்மளுக்கு நேற்றைய லோ 27, அப்போ 27க்கு மேலே இருந்தால் 18327. அப்போது சந்தை 18327 கடக்கவில்லை. இந்த 27க்கு மேலே இருக்கிற வரை நம்ம அதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் 18325லேயே திரும்பியுள்ளது. அடுத்தது 18300 புட் ஆப்ஷன். இன்றைக்கி ஹை 61 ரூபா, லோ வந்து 26 ரூபா. அப்போது இந்த 61 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா சந்தை 18240க்கு கீழ் இருந்தால் வாய்ப்பு. இதே 26 ரூபான்னு எடுத்துட்டால் 18274 அப்படிங்கிறது இம்பேக்டட் ப்ளேஸ். அப்போ நம்மளுக்கு 18240, 18274, 18327, 18373 இது ஒரு தாக்கங்கள் கொடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். இம்ப்ளைடு வால்டிட்டி இப்போ அதுவும் கம்மியாக இருக்குது. அதனால் மொமெண்டம் நம்மளுக்கு வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளைக்கு இருக்குது. ஒரு ஆர்வம் இருக்குமா அப்படிங்கிறது 80% ஒரு தாக்கம் இருக்காது. 20% எது வேண்டுமானாலும் நடக்கலாம். 80% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ 18216 டு 18300 குறுகிய எல்லை, 18166 டு 18334 வைட் ரேஞ்சாக இருக்கும். 18300 அடிப்படையில் இந்த இம்பேக்டட். நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18284, 18300, 18325 சப்போர்ட் ப்ளேஸ், 18242, 18216, 18182 ஆக இருக்கும். ஜீரோ டு ஹீரோ இம்பேக்டட்னா நம்ம 18250, 18300, 18350, 18200. ஆனால் இந்த அவுட்ரை நம்ம இது பண்ணுறதை விட 18250, 18300 ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். 18300 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படிங்கிறனால நம்மளுக்கு பீச் குதிரை கான்செப்ட், அது நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வாரத்தோட ஆரம்பம் 42286. நம்மளுக்கு ஹையாக என்னென்னா 42508 இதுவரை இருந்தது. இன்றைக்கி அதற்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன்டு 42668, ஹை 42860, லோ 42556. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள் பயணம் தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்பாட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ்னால ப்ரீமியம் எவ்வளோ தெரியாது. இப்போ நம்மளுக்கு 42700 கால், 42800 கால், 42700 புட், 42600 புட், 42600 கால் கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்துட்டு நம்மளுக்கு 42700 ஸ்ட்ராடலாகவும் எடுத்துக்கலாம், மல்டிபிள் ஹெஜ்ஜாகவும் எடுத்துக்கலாம். அதனால் சந்தையோட பயணம் 42700 ஸ்ட்ராடலாக நாம் எடுத்து பார்ப்போம். 42700 கால் அடிப்படையில் 73 ரூபா ஹைனா 42773, ஹை 231 ரூபானா 42931. இது ஒரு முக்கிய லெவல். அப்போ காலுக்கு டிமாண்ட் ப்ளீஸ் இது தான். அதே மாதிரி புட் ஆப்ஷன் 42700க்கு 67 ரூபா லோ. அப்போ 42630 அப்படிங்கிறது அங்கே டிமாண்ட், புட்டுக்கு டிமாண்ட் க்ரியேட் ஆகிற ப்ளீஸ். ஹை 228. அப்போ என்ன அர்த்தம், 42500. அப்போ 42500, 42630, 42773, 42931 ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதனால் நம்மளோடது 42600 இருந்து 42800க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஜீரோ டு ஹீரோவுக்கு முயற்சிக்கலாம். ஆனால் மந்த நிலை தான் காரணமாக இருக்குது. பெரிய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் சந்தையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். 42591 டு 42814 ஷார்ட் ரேஞ்ச், 42477 டு 42923 வைட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 42776, 42814, 42868 சப்போர்ட் லெவல், 42637, 42591, 42528 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது நவம்பர் 26ஆம் தேதி தொங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சின்ன வகுப்பை பற்றி சின்ன கேள்விகள், ரெண்டு முக்கிய கேள்வியாக கேட்டிருந்தாங்க, அது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது, அதுக்குண்டான விளக்கம்.
தினமும் ஒரு சதவீதம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். நம்ம வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை, எல்கேஜி கொண்டு போய் ஒரு குழந்தையை நம்ம சேர்த்துறோம், அப்போ எனக்கு மாதம் எனக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னா கேட்போம். அப்போ அங்கே என்னென்னா அடிப்படை கல்வி, அப்போ நம்மளுக்கு வருமானத்திற்குண்டான வாய்ப்பு எங்கே இருக்கும், நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது தான் இருக்கும். அப்போது இங்கே வந்து முதல் ஆப்ஷன் வர்த்தகத்தோட அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அடிப்படையில் அடிப்படை லாஜிக், சிலர் நிறைய பேர் வந்து வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆப்ஷனை வரைபடத்திலேயே பார்த்து பழகணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படியே பார்த்து பழகிறவர்கள் அதுலேயே நீங்கள் பின்பற்றுங்க, ஆனால் அதுக்கு மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரைபடம் இல்லா கணக்கீடுக்கு வாங்க. இது வந்து ஆப்ஷன் லாஜிக்காக நம்ம பேசிக் அடிப்படையில் பார்க்குறோம். அதனால் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் லாஸும் ஆகலாம். ஆனால் வாய்ப்புகள் தெரிஞ்சதுக்கப்புறம் தவறான வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு நம்ம வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரியான வர்த்தகம் மேற்கொள்ளலாம், அதுலேயும் நஷ்டம் வரலாம், ஆனால் அந்த நஷ்டம் எளிதாக மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதுதான் அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு மாத பயிற்சி சொல்கிறோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு நல்லா கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அது வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து இருக்கணும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட சந்தேகத்தை கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான பதில்கள் நாங்கள் கொடுப்போம். ஆனால் உடனடியாக கொடுப்போமா அப்படின்னா நேரம் சூழ்நிலை பார்த்து தான், சில நேரம் உடனடியாக ரிப்ளை கிடைக்கும், சில நேரம் வந்துட்டு நாங்கள் பார்க்கும்போது கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக கொடுப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்போம், ஆனால் ஏதாச்சும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லேட் ஆகக்கூடிய காலதாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நான் பை பண்ணிட்டேன், இந்த இடத்துல பை பண்ணதுனால இது எனக்கு வைத்துக்கொள்ளலாமா, ஹோல்டிங் வைத்துக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளிக்க மாட்டோம். ஏன்னா பரிந்துரை என்பது நம்மளோட வகுப்புலையும் சரி பொதுவாகவும் நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தி மூலிமா டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அலைஸ் ப்ளூவில் போட்டோம் பெர் ஆர்டருக்கு 15 ருபீஸ், உங்களுக்கு ஜிபிளில் நீங்கள் பண்ணினீங்கன்னா பெர் ஆர்டருக்கு 20 ருபீஸோட இதில் இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு எதற்கு வேணுமோ அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.